ترجمة
لا 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 لا
como dice. Ahí está, aquí está. Sutisa di verga, calare. இதில் கலரு, இதில் கலரா பொருமியா கலரு பஞ்சாவு கலக்கு Thank you.
அஞ்சா வாங்கும்போது இந்த மாபெரும் இந்த மகா சனி பிரதோஷத்திலே எல்லாம் வல்ல இறை பரம்பொருளான திருபாச்சிசருடைய அருளை பெறுவதற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சிவனடியார்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னதானம் கொடுக்கறதுக்காகவே அமைக்கப்பட்டதுதான் ஆலயங்கள். அறிவுதானமும் அன்னதானமும் கொடுப்பதற்காக தான் தமிழர்கள் வந்து கோயிலை கட்டினாங்க. இந்த அன்னதானத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஓரிரு 2 கிலோமீட்டர்களில் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து 2-3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் திருக்கச்சூர். உங்களில் பெரும்பாலானவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருக்கச்சூர் ஆலயத்தில் சிவபெருமானே வந்து அன்னம்பாளித்து பண்ணதாக ஒரு வரலாறு இருக்குது. அந்த விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு அன்னதானத்தினுடைய சிறப்பை வந்து தொடரலான்னு இருக்கிறேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்காக சிவபெருமானோடைய அருளை பெறுவதற்காகவும் தலையாத்திரை மேற்கொண்டும் திருக்கச்சூர் வரார். திருக்கச்சூர் வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அளவு கடந்த பசி, அதீத பசி. அந்த பசியை வந்து போக்கிக் கொள்வதற்காக அந்த திருக்கச்சூரில் அந்த கோயில்கிட்ட வந்து உட்கார்றார். அந்த பசியை போக்குவதற்காக சிவபெருமான் எப்படி தெரியுமா வந்தார்? அந்தனர் வேடத்தில் திருக்கச்சூருக்கு வந்தார். அந்தனர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அந்த திருக்கச்சூர் வீதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் சென்று பாத்திரம் ஏந்தி யாசகம் பெற்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பசியை தீர்த்ததான் வரலாறு இருக்குது. மிகப்பெரிய எல்லாம் வல்ல இறை பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு நொடியில் இந்த பேரண்டத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல் பெற்ற ஒரு இறைவன் தான் சிவபெருமான். அவ்வளவு பெரிய கடவுள், அவ்வளவு பெரிய சிவபெருமான் ஏன் வந்து திருக்கச்சூர் வீதிகளில் யாசகம் எடுத்து, அதாவது பிச்சை எடுத்து ஏன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சாப்பாடு போட்டார்னா, பிச்சை ஒன்று மட்டும்தான், மனிதன் என்னுடையது இல்லை அப்படின்னு கொடுக்கக்கூடியது ஒன்று.
மற்ற நீங்க எதை கொடுத்தாலும் என்னோட இதுங்கிற ஒரு சில்லறையில தான் கொடுப்போம். ஒரு சின்னதா ஒரு பேனா வாங்கினா கூட என்னுடைய பேனா திருப்பி கொடுத்துடணும். ஒரு ஒரு பொருள் நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்தோம்னா அது என்னுடைய பண்ணி திருப்பி கொடுத்துடணும். ஆனால் பிச்சை ஒன்று மட்டும்தான் மனிதன் என்னுடைய இதுலன்னு கொடுக்கறது. அந்த அறத்தை வலியுறுத்துவதற்காகவும் அன்னதானம் பண்ணணும். நம்ம ஊருக்கு யாராவது பசியோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பசியை போக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற அறத்தை வலியுறுத்துவதற்காக தான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உணவளிக்கிறதுக்காக அன்னம்பாடி செய்யறதுக்காக அந்தனரா வேடம் அணிந்து வந்தார். அதே போல அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒரு அடியார் ஒரு நாயன்மார் திருநாவுக்கரசருடைய பெயர்ல கிபி 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருநாவுக்கரசருடைய பெயர்ல ஒரு அன்னதான கூடம் வச்சு நடத்துறார். அந்த அன்னதான கூடத்துல பாத்தீங்கன்னா தினமும் சாப்பாடு நீர்மோர் கொடுக்கறது. இன்னைக்கு நம்ம நீர் பந்தல்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் திருநாவுக்கரசர் காலத்திலேயே நீர் பத்தர் அப்படிங்கிற ஒரு அறச்செயல் மூலமா செஞ்சிருக்கிறாங்க. அப்படி திருநாவுக்கரசருடைய பெயர்ல அன்னதான கூடம் நடத்தின அப்பூதி அடிகளுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. என்னன்னா திருநாவுக்கரசர் பெயர் திருநாவுக்கரசர் யாருன்னு தெரியாமையே அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் 63 நாயன்மார்ல ஒருவராக இருக்கக்கூடிய அப்பூதி அடிகள் வந்து என்ன பண்றாருன்னா திருநாவுக்கரசர் யாருன்னு தெரியாமையே அவரை பார்க்காமையே அவர் பேர்ல ஒரு அன்னதான கூடம் நடத்துறாரு. ஒரு தினமும் வந்து அடியார்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு சிவன் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய தொண்டை செஞ்சுட்டு வர்றார். ஒரு நாள் திருநாவுக்கரசர் வந்து அப்பூதி அடிகளை சந்திக்கிறதுக்காக அவருடைய ஊருக்கு வரார். அப்படி வரக்கூடிய திருநாவுக்கரசரை இவர் தான் திருநாவுக்கரசர் தெரியாமே வரவேற்கிறார். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் நான் தான் திருநாவுக்கரசருங்கிறத வந்து தெரியப்படுத்துறார். இப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய ஆற்றலை பெற்ற இறைவனுடைய அன்பை பெற்ற ஒரு அடியார் என்னுடைய வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதி அடிகளை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போறாரு. தினமும் பல நாட்களாக வந்து அப்பூதி அடிகள் உணவு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாரு. திருநாவுக்கரசருடைய பேர்ல திருநாவுக்கரசரே அவரோட வீட்டுக்கு வரும்பொழுது உணவு சமைச்சு அவருக்கு போடுறதுக்கு வந்து எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காரு. வாழை இலை பறிப்பதற்காக தன்னுடைய மகனை வந்து தோட்டத்துக்கு அனுப்புறாரு. அங்க வந்து பாம்பு கடிச்சு அந்த மகன் இறந்து போயிடுறாரு. ஆனா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி பசியோட வந்த ஒரு சிவனடியார் வந்து அவரு பசி வந்து போகாம அவருடைய பசியை போக்காம நம்ம வீட்டுல இருந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த அப்பூதி அடிகளுடைய மகன் இறந்து போனதை கூட சொல்லாம திருநாவுக்கரசர் வந்து நீங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதி அடிகள் சொல்றாரு. அப்ப திருநாவுக்கரசர் கேட்கிறார், நான் சாப்பிட்றேன், ஆனா உங்க பையனையும் வர சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அப்பதான் இந்த விஷயத்தை வந்து அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் சொல்றார். திருநாவுக்கரசர் தன்னுடைய ஆற்றல் இந்த இறைவனுடைய அன்பை அளவு கடந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாயன்மார்ல ஒருவராக திருநாவுக்கரசர் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்றார், பதிகம்பாடி விஷயத்தை அப்பூதி அடிகள் இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே திருநாவுக்கரசர் வந்து பதிகம்பாடி அருளி இறந்த உயிரை மீண்டு எடுத்திருக்கிறார். இது வந்து புராணம். அப்பூதி அடிகளுடைய மகன் இறந்து போயிட்டார் பாம்பு கடிச்சு. ஆனா திருநாவுக்கரசர் தன்னுடைய திருவாய் மொழி மொழிந்து திருப்பதிகம் பாடி இறந்த உயிரை மீட்டெடுத்தார். இது புராணம். இந்த புராணத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீட்டுக்கு பசியோட நம்ம ஊருக்கு பசியோட யாரா வந்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அவங்களுடைய பசியை போகக்கூடிய ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை நம்மளுக்கு இந்த புராணம் தெரியப்படுத்துது. இந்த புராணத்துல அப்பூதி அடிகளுடைய பையன் இறந்து போயிட்டார், அவர் வந்து பாட்டு பாடி திருநாவுக்கரசர் உயிர்ப்பிக்க வச்சார் அப்படிங்கறதுதான் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடு ஒரு பண்பட்ட இனத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு யாரா பசியோட வந்துட்டாங்கன்னா நம்ம வீதிக்கு யாரா பசியோட வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாரா பசியோட வந்துட்டாங்கன்னா அவங்க பசியை போக்கி அனுப்பணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பெரிய புராணமும் நிறைய அறநூல்களும் வலியுறுத்துது. ஆகவே இந்த அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோயில்களையா தொடங்கினாங்கன்னா இங்க இருந்துதான் நிறைய அறச்செயல்களை வந்து செஞ்சாங்க. தமிழர்கள் கோயில் கட்டியது அறிவு தானம் கொடுக்கறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கு தான். அதனால உங்களால முடிஞ்ச உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ திருமந்திரத்துல குறிப்பிட்டு இருக்கக்கூடிய யாவருக்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஒரு கைப்பிடியானும் எடுத்து அன்னதானத்துக்கு பசியோடு இருக்கவருக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தினமும் நம்ம வந்து நம்ம வீட்டுல சமைக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு 5-10 கைப்பிடி அரிசி எடுத்து போட்டு சமைப்போம். அதுல ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நம்ம ஓரமாச்சோம். இப்படி தினமும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நம்ம ஓரமாக்கும் பொழுது ஒரு மாசம் கழிச்சு அது வந்து ஒரு 5 பேர் சாப்பிடற மாதிரி இருக்கும்.
அந்த அப்படி தினமும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்ச அரிசியா அன்னதானத்துக்கு தினமும் எடுத்து வைக்கணும்னா ஒரு கைப்பிடி அரிசியா அதை வந்து ஒரு மாத இறுதியிலயோ இல்ல பிரதோஷ நாட்களிலயோ இல்ல ஏதாவது குறிப்பிட்ட தேதியிலயோ அன்னதானம் செஞ்சு நம்ம போடலாம். இதுதான் வந்து திருமந்திரம் யாவருக்குமே உண்ணும் போது கைப்பிடி அப்படின்னு வலியுறுத்துது. இப்படி அன்னதானத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அரமணப்படுவது யாதன கேட்பின் அரமணப்படுவது யாதன கேட்பின் மாட்டீங்க நீ வரக்கூடிய காலங்களில் உங்களால் முடிஞ்ச தொண்டு காரியங்களை அறக்காரியங்களை நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அன்னதானத்தை பற்றி பேசுறதுக்கு இங்கே வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதுக்கு